இந்த காலை வேலைக்காக நன்றி சொல்கிறோம். ஒன்று சாமுவேல் 13 அதிகாரத்தை நீர் எங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுத்தபடியால் நன்றி. உன் வார்த்தைகளை நாங்கள் தியானிக்க, அதில் எங்களுக்கு வைத்திருக்கிற மன்னாவை நாங்கள் எடுத்துக்கொள்ள, எங்கள் ஆத்துமாக்கள் பலப்பட ஆண்டவரை நீர் நடத்தும் ஆசீர்வதியும். கேட்டுக்கொண்டிருக்கிற, பார்த்து கொண்டிருக்கிற, கேட்க போகிற, பார்க்கிற போகிற பிள்ளைகள் அனைவரோடும் நீ கிருபெருக்கட்டும். வழிநடத்தல்களை கத்த நீர் கட்டளையிடுவீராக. இந்த கரங்களில் ஒப்படுகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபங்களை எடுக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமே. நாம் எல்லா தயவுசெய்து உட்காருவோம். தேவஜனமே, ஒன்று சாமுவேல் 13 அதிகாரத்தில் புதிதாய் ராஜாவை பொறுப்பேற்றி என சவுலுக்கு 2 வருடங்கள் ஆகிறது. சவுல் ராஜாவாக எத்தனை வருஷம் ஆகுது? ஆமாம், நம்ம தம்பி இன்னைக்கு வந்திருந்தார். என்னப்பா இன்றைக்கி ஸ்கூலுக்கு போக வந்திருக்கனா, அவர் இன்றைக்கி பர்த்டே அல்ல. எத்தனை வயசு ஆகுது? 12ஆ? 12 வருடங்களுக்கு முன்பதாக அவர் பிறந்தார் இல்லை, ஆட்சி வந்திருக்காங்க இல்லை. 12 வருஷத்துக்கு முன்னாடி ஆம்பளை பிள்ளை பிறந்துச்சு. இந்த சவுல் 2 வருஷத்துக்கு முன்னாடி ராஜாவாயிருக்கார். சரி, ஏன் அந்த நாள் வந்துச்சு? 2 வருஷத்துக்குள்ளே நிறைய மாற்றங்கள். ஆமாம், 2 வருஷத்துலேயே கீழ்ப்படியாதவனா ஆயிட்டார். இதுதான் இப்போ விஷயம். பாருங்கள், நமக்குள்ளே கீழ்ப்படிதல் இல்லைன்னு நம்ம சொல்ல வேண்டாம், இருக்குது. கீழ்ப்படியாமல் இல்லைன்னு சொல்ல முடியாது, அதுவும் இருக்குது. இந்த குழந்தை நல்ல புள்ளனும் சொல்ல முடியல, கெட்ட புள்ளனும் சொல்ல முடியல. நல்ல புள்ளன் சொல்லுங்கும் போதே தப்பு பண்ணிடுது, கெட்ட புள்ளன்னு சொல்லுங்கும் போதே நல்ல பிள்ளையாக இருக்குது. ஆக ஒபீடியன்ஸும் உள்ளதான் இருக்குது, டிஸ்ஒபீடியன்ஸும் உள்ளதான் இருக்குது. ஒபீடியன்ஸை டிஸ்ஒபீடியன்ஸ் மேற்கொள்ளவே கூடாது. கீழ்ப்படியாமல் பண்ணலாம், ரூல் பிரேக் பண்ணலான்லாம் மனசு தோணும். ஆனால் கீழ்ப்படிதல் வந்து ரூல் பிரேக் பண்ணாத, சரியாயிரு, ஆர்டராயிரு, கீழ்ப்படி, மரியாதை கொடு அப்படின்லாம் சொல்லும். ஆனால் சவுல் வந்து சூழ்நிலை ஏற்றாற் போல் ரூலை பிரேக் பண்ண போகிறார். நாம் என்ன பண்ணுவோன்னா, ரூல் பிரேக் பண்ணிட்டோம்னா அதுக்கு ஒரு காரணம் சொல்லுவோம், சின்ன சின்ன காரணம் சொல்லுவோம். ஆனால் அந்த காரணத்தில் நம்ம திருப்தி ஆகும். ஆனால் யார் கையில் சொல்கிறோமோ அவங்க என்ன பண்ண மாட்டாங்க, ஏற்றுக்க மாட்டாங்க. உதாரணத்துக்கு ஸ்கூலுக்கு லேட்டாக போகும்போது, என்னடா லேட்டுண்ணா சார், லேட் சார் அப்படின்னு நம்ம திருப்தி ஆகிடும். என்ன சொல்லுவோம், அதான் ஏண்டா லேட்டு சார், பஸ்ஸு லேட் சார், பஸ்ஸு லேட் ஆகிடுவோம், மழை வந்துருச்சுன்னுவோம், எல்லாம் சொல்லுவோம் இல்லை. ஏண்டா ஹோம்ஒர்க் பண்ணல சார், கரண்ட் ஆஃப் ஆயிடுச்சு சார். ஆக வி வாண்ட் டு ரூல், வி வாண்ட் டு பிரேக் த ரூல், டிஸ்ஒபீடியன்ஸ். இன்றைக்கி சவுல் டிஸ்ஓபே பண்ண போகிறார், கீழ்ப்படியாமல் போக போகிறார். சரி, கீழ்ப்படியாமல் போனால் ஆண்டர் உடனே தண்டிச்சிருவாரா? இல்லை, கீழ்ப்படியாமல் போகிறத ஜஸ்டிஃபை பண்ணி நான் அப்படி தான் போக போகிறேன், அது சரின்னு சொல்லும் போது தான் ஆண்டவர் நம்மளை தண்டிக்கலை, நம்மளே போய் மாட்டிக்கிறோம். ஆண்டர் இன்னும் நம்மளை தண்டிக்கவே இல்லை. ஆமேன். ஆமாம், ஒரு பையன் லேசாக கீறினுக்கிறான், சொரிஞ்சிக்கிட்டு என்ன பண்ணுறான், அவன் சொல்கிறான் அப்பா என்னை குத்திட்டாருன்னு. கொசு அடிக்கும் போது சொரிஞ்சு அவன் என்ன பண்ணுகிறான், சொரிஞ்சுனுக்கிறான். ஆனால் அவங்க அப்பா என்ன பண்ணுறான், குத்திட்டாருண்ணா. எல்லாம் சிரிக்கிறாங்க, டேய் உங்கள் அப்பா கையில் குத்துனா அந்த மூஞ்சி என்ன இருக்கும், நீ என்ன சொல்கிற, குத்திட்டாருன்னு. போடா போடா, நீயே உன்னை கீறிக்கிட்டடான்னு கண்டுபிடிச்சிட்டாங்க. அது போல் நம்ம லைஃப்பில் வந்த ஆபத்தெல்லாம் ஆண்டவர் என்னை அடித்தாருன்னு நம்ம சொல்கிறதுக்கு ரைட்டே கிடையாது. அவர் நம்மளை தொடவே இல்லை, அவர் இன்ஃபேக்ட் நம்மளை காப்பாற்றுறாரு. நாமளே தான் தீங்கான வழியில், நாமளே தான் ஆபத்தில், நாமே தான் பிரச்சனையில் போய் மாட்டி கொண்டோம். இன்றைக்கு சவுல் கீழ்ப்படியாமையில் போக போகிறார். ஆமேன். பாருங்கள், 13 அதிகாரத்தில் 2 வருஷம் ஆயிடுச்சு அவர் ஸ்டார்ட் பண்ணி. சவுலை பற்றி படிக்க போகிறோம், கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு புரிய போது அவர் என்ன பண்ணுறாரு. பாருங்கள், இதை நான் 2 பகுதிகளாக பிரிப்பேன். 1லேருந்து 14 வரைக்கும் படித்தோம்னா, ஆண்டவரே ரிஜெக்ட் பண்ணுற அளவுக்கு ஒரு மிஸ்டேக் பண்ண போகிறார். வேணாப்பா நீ வீட்டுக்கு போ, எனக்கு எப்போதும் ஒரு பயம் இருக்கும், என்னை ஊழியத்துக்கு அழைச்ச ஆண்டவர் பண்ணது போதும், நீ கிளம்பு அப்படின்னு சொல்லுவாரோன்ற ஒரு பயம் இருக்குது. அதனால் லைஃப்பில் யாரை திருப்திப்படுத்தணுமோ இல்லையோ அவரை திருப்திப்படுத்தணுன்ற மாதிரி ஓடினுக்குறோம். எல்லாரையும் திருப்திப்படுத்தினாலும் பிரச்சனை இல்லை, பண்ணலனாலும் பிரச்சனை இல்லை. ஆண்டவரை திருப்திப்படுத்தாமல் போயிட்டா அப்புறம் நம்ம லைஃப்பில் இவ்வளோ தூரம் பண்ணினேன் பிரயோஜனம். அவர் இந்த பூமியில் இருக்கும்போது வானத்தி பூமி படைச்சோட சொந்தக்கார், ஓனர். ஓனர் இந்த பூமியில் 33 வருஷம் வாழ்ந்துக்கிறார். இந்த பூமி இருக்குல்ல, இந்த பூமியோட ஓனர், நம்மளோட ஓனர் இந்த பூமியிலே பிறந்து 33 வருஷம் இருக்கார். இந்த அந்த ஓனர் ஒரு முறை சொல்லும்போது சொன்னார், மனுஷன் உலகம் முழுவதும் ஆதாயப்படுத்தினாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்னன்னு கேட்டார். நீ உலகத்தையே எடுத்துக்கூடா, உன் வாழ்நாளில் சம்பாரிச்சிரு, உன்னோட ஜீவனை நீ நஷ்டப்படுத்தினா அவனுக்கு லாபம் என்னன்னு கேட்டார். அதுலேருந்து நமக்குள்ளே ஒரு நினைப்பு வருது, உலகத்தை ஆதாயப்படுத்த முடியுதோ இல்லையோ நம்ம ஜீவனை பத்திரமாக காப்பாற்றிக்கணும், நம்ம ஆத்மாவை பத்திரமாக காப்பாற்றி கொள்ள வேண்டும். உலகம் அதனுடைய
அனைத்தும் ஒழிந்து போகும் என்று சொல்ல உலகம் அதனுடைய நிறைவும் ஒழிந்து போகும். இந்த உலகம் ஒரு நாள் இல்லாமல் போகும், ஆனால் நம்ம இருப்போம். இதை படைத்த தேவன் இருப்பார். நம்ம இந்த உலகத்தை, இந்த உலகத்துக்காக நம்ம எதையும் விடுவதற்கு சாத்தியமல்ல, விட வேண்டாம். நம் கர்த்தர் பாதத்தில் விழணும். ஆக இவன் ஆண்டவரை விடுறான், லீடரை விடுறான், ரூலை விடுறான், எல்லாத்தையும் விடுறான். ஆனால் ஆண்டவரை விட்டுற போகிறார். 15 வசனத்திலிருந்து நாம் 23 வசனம் வரைக்கும் நாம் படிக்கும்பொழுது இந்த 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 பெலிஸ்தர்கள் மீது இஸ்ரவர்கள் எவ்வளோ போல்டாக எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க அப்படின்றது தெரிய வரும். சரி, உங்களுக்கு நான் சொல்கிறேன் கேளுங்க. சாமுவேல் குழந்தையாக இருக்கும்பொழுது, சாமுவேல் பிறந்திருக்கும்போது, 3 குழந்தையாக இருக்கும்போது பெலிஸ்தருக்கும் இஸ்ரவேலுக்கும் யுத்தம் நடந்துச்சு. எத்தனை பேர் அதை படிச்சிங்க, ஞாபகம் வச்சிங்கன்னு தெரில. அப்போனா சின்ன பெரிய யுத்தத்தில் இஸ்ரவேலர்கள் தோத்துட்டாங்க. உடன்படிக்கை பெட்டியை கூட பெலிஸ்தியர்கள் எடுத்துகிட்டு போயிட்டாங்க. அன்னையிலேருந்து இஸ்ரவேலர்கள் பெலிஸ்தியர்களுக்கு அடிமையாக இருந்தாங்க. உங்களுக்கு அந்த கதை புரியுதா? ஆமாம். ஏறக்குறைய 30,000 பேர், 34,000 பேருக்கு மேலே செத்து போயிட்டாங்க அந்த சண்டையில். பிறகு யாரோட கை ஓங்கிருச்சு? பெலிஸ்தியர்கள் ஓங்கிட்டாங்க. இஸ்ரவேலர்கள் அடிமையாயிட்டாங்க. அவங்க தான் லீடர்ஸ், யாருமே அடிமைகள், இவங்க அடிமைகள். ஆனால் இப்போனா போதுன்னா ரூல் மாறப்போகுது. கர்த்தர் சாமுவேலை எழுப்பியிருக்காரு. சாமுவேலும் ஊழியம் பண்ணி வயசாயிருச்சு. கர்த்தர் ராஜாவை எழுப்பிட்டார் சவுலை. இப்போ சவுல் ஒரு ராஜாவை ஆனதுனால அவரை சுற்றி டீம் கூட போகுது. டீம் கூட்டினா என்ன வரும்? யார் நம்மளை ஆள்றாங்களோ அவங்க கூட சண்டை போட போவாங்க. இனிமேல் ஆள முடியாது, இனிமேல் நீ எங்களை ஆள முடியாது, இனிமேல் கப்பம் கட்ட மாட்டோம் அப்படிலாம் பண்ணாங்க பாருங்கள். இப்போ பெலிஸ்தியர் திரும்பி ரெடியாக போகிறாங்க. ஓஹோ, 50 60 மாதிரி போட்ட சண்டை ஞாபகம் இல்லையா? எத்தனை வருஷத்துக்கு மேலே? சாமுவேலுக்கே வயசாயிடுச்சு. சாமுவேல் குழந்தையாக இருக்கும்போது யுத்தத்தில் அவங்க ஜெயிச்சு மொத்த இஸ்ரவேலை ரூல் பண்ணிட்டுருக்குறாங்க. ஏறக்குறைய 80 90 70 கிட்ட அடிமைகளாக இருந்த இவங்க என்ன பண்ணுறாங்க? கூட்டமாக கூடுறாங்களேன்னு பெலிஸ்தியரும் இரிட்டேட் ஆக போகிறாங்க இதில். ஓகே, இப்போ நீங்கள் புரிஞ்சிக்கணும். சவுல் ராஜாவாயிட்டார். ராஜா எத்தனை வருஷம் ஆகுது? 2 பாருங்கள். இஸ்ரவேலில் 3000 பேரை தனக்கு தெரிந்து கொண்டான். இனிமேல் சவுல் தனியாக இருக்க போகிறதில்ல. சவுல் வீட்டில் சாப்பாடு செய்ய போகிறாங்க. எத்தனை பேருக்கு? ஆமாம். இப்போ நான் இருக்கல, ஊழியத்துக்கு வரத்துக்கு முன்னாடி ஒரு பால் கவர் போதும், சின்ன குட்டி கவர் போதும் எங்கள் வீட்டுக்கு. இப்போ குட்டி கவர் வாங்க முடியுமா? இல்லை, 5 அரிசி போதும் எங்கள் வீட்டுக்கு. இப்போ 5 வாங்க முடியுமாண்ணா? 5 வாங்குகிறோம். ஏன்? கூட்டம் அதிகமாகுது. நம்மளுடைய லீடர்ஷிப் குவாலிட்டி ஸ்ட்ராங்காக இருந்துச்சுன்னா நம்மளை சுற்றி டீம் இருந்துகிட்டே இருக்கும். டீம் இல்லாமல் இருக்க முடியாது. புது புது டீம் வந்துருக்கும். அதுபோல் இவர் டீமில் ஆகிட்டார். பாஸ்டராக ஆகிட்ட நான் என்னை சுற்றி ஜெபம் பண்ணுற டீம் இருக்குது. சவுலை சுற்றி என்ன டீம் இருக்கும் சொல்லுங்கள்? சண்டை போடுற டீம். ஒரு ரவுடி லீடர் ஆகிட்டார்னா அவரை சுற்றி யார் இருப்பாங்க? கரெக்டாக சொன்னம்மா. ஒரு கணக்குவாதியார் லீடர் ஆகிட்டாருன்னா அவரை சுற்றி கணக்கு படிக்கிற பசங்க வந்துடுவாங்க. ஆக இவனை சுற்றி 3000 பேர் இருக்கிறாங்க. இந்த 3000 பேர் மிக்மாசிலும் பெத்தேல் மலையிலும் இருக்கிறாங்க. யோனத்தான் அவங்க பையனும் லீடர் ஆகிட்டார். அவர் கூட 1000 பேர் இருக்கிறாங்க. அவர் கிபியாவில் இருக்கிறார். மற்ற பேர்லாம் வீட்டுக்கு போயிருக்காங்க. எப்பா உனக்கெல்லாம் இப்போ சாப்பாடு தண்ணிலாம் கொடுக்க முடியாது, ஃபோன் பண்ணும்போது வா. அன்னைக்கு ஃபோன் நான் தெரியுமா, எக்காலம் எக்காலம் அப்படி ஊதுனாங்கன்னா இந்த சவுண்டு எங்கே கேட்குதோ, ஒரு மலை மேலே ஊதுனாங்கன்னா இன்னொரு மலை மேலே ஆள் நிறுத்தி வச்சுருப்பாங்க. அவன் அந்த மலை மேலே கெடுக்கிட்டு ஓடியாந்து அவன் ஊதுவான். அப்படி அப்படியே ஓடிடும். சண்டைக்கு ஒரு வகையில் எக்காலம் ஊதணும், ப்ரேயருக்கு ஒரு வகையில் எக்காலம் ஊதணும். அப்படிலாம் டீம் இருக்குது, அதெல்லாம் சவுண்ட் இருக்குது. அந்த சவுண்ட் ஊதும்போது என்ன பண்ணு, வந்துருன்னு சொல்கிறாங்க. போயிட்டாங்க. நவ் இஸ்ரேல் இஸ் கோயிங் டு ஹாவ் எ ஆர்மி. ஹல்லேலூயா. ஆர்மி ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. அதுக்கு முன்னாடி வந்து மிலிட்சியான்னு சொல்லுவாங்க, குட்டி குட்டி குழுவாக இருப்பாங்க, சண்டை நேரத்தில் மட்டும் வருவாங்க. இப்போ ப்ரொஃபஷனலாக டீம் வரப்போகுது. எல்லாம் காலையில் வந்து மார்ச் பாஸ்ட் பண்ணிவிட்டு என்ன பண்ண போகிறாங்க, சண்டை பயிற்சி செய்ய போகிறாங்க. கத்தி சண்டை போட போகிறாங்க, வில் சண்டை போட போகிறாங்க, கவன் சண்டை போட போகிறாங்க, எல்லாரும் பண்ண போகிறாங்க. இது யாருக்கு தெரிய வரப்போகுது? பெலிஸ்தருக்கு தெரிய வரப்போகுது. இப்போ சண்டை போகிறதுக்கு ஆள் இருந்தாலும் சண்டை போகிறதுக்கு கத்தி இல்லைன்னா, அதனால் பெலிஸ்தர்கள் ஐடியா பண்ண போகிறாங்க. ஓகேடா, இந்த கத்திலாம் செய்கிறானே கொல்லர்கள் இருப்பாங்கள்ல, இரும்பு கொல்லர்கள்ல, பிளாக் ஸ்மித், அவங்களெல்லாம் தூக்கு. அவன் தூக்கிட்டான். இப்போ என்ன பண்ணிட்டான், இவங்க கையில் இப்போ கையில் கத்தி இல்லை. எல்லா ஆளாலும் கல் தூக்கிட்டு போக வேண்டியது தான், இல்லை கட்டையை தூக்கிட்டு போக வேண்டியது தான். ஏன்னா இரும்பெல்லாம் தீட்டுறதுக்கு கூட அங்கே தான் போகணும். ஆனாலும் விடுவதாக இல்லை. ஏனால் கர்த்தருடைய அபிஷேகம் சவுலின் மீது இருக்கிறது. சவுலோட மகன் வந்துட்டார். தேவஜனமே, வண்டர்ஃபுல்லான டீம் இது.
அப்பா சொல்கிற பேச்சை புள்ள கேட்டு, புள்ள சொல்கிற பேச்சை கேட்டு அப்பா கேட்டு, இவங்க ரெண்டு பேரும் லீடர் சொல்கிற பேச்சை கேட்டு, லீடர் ஆண்டவர் சொல்கிற பேச்சை கேட்டால் இதோட ஸ்ட்ராங்கான டீம் கிடையவே கிடையாது. தேவ பிள்ளைகளே, கர்த்தர் சொல்கிற பேச்சை நம்மலாம் கேட்கணும், எல்லாமே வெற்றியாக நம்ம வாழ்க்கையில் முடியும். ஆண்டவர் சொல்கிற பேச்சை நம்ம பிள்ளைங்க கேட்க மாட்டேனாங்கன்னா ரிஸ்க்கு தான். நம்ம ஆண்டவர் சொல்கிற பேச்சை கேட்டு ஆண்டவருக்கு சொல்கிறத நம்ம பிள்ளைங்களுக்கு சொல்லணும், நம்ம பிள்ளைங்க வெற்றி பெறுவாங்க. இங்கே ஜோனத்தான் நல்ல ஒரு ஸ்ட்ராங் குட் பாய். ஆமென். ஜோனத்தான்னா என்ன தெரியுங்களா? நட்டான்னா பெற்றுக்கொள்வது. ஆமேன். நட்டான்னா பெற்றுக்கொள்வது. யோ யோ யா அப்படின்னா யாவே, தேவனை, தேவனுடையது, தேவன் என்று குறிக்கிறது. யாவே அப்படின்னு நம்ம சொல்கிறோம் பாருங்க. ஆமேன். அப்போ கர்த்தர் எனக்கு கொடுத்தார். God has given. ஜோ நட்டான், நட்டான் அந்த வேர்டு. ஆமேன். ஹல்லேலூயா. நல்லா இருக்கா பேர் ஜோனட்டான். இன்னைக்கு ஜோனட்டான் வராரு. கர்த்தர் கொடுத்தார். இந்த ஜோனட்டான் என்ன பண்ண போறாருன்னா, கேபாவிலே தானியம் இருக்கிற ஒரு கேரிசன் இருக்கு, ஒரு கூட்டம் இருக்குது. அவங்க அங்கங்க பாட்டில் பாட்டில் 1000 பேர் 2000 பேர் நிக்க வச்சுக்கிறாங்க. சண்டன் வந்தா என்ன பண்றதுக்கு? சண்டை போறதுக்கு. யோனத்தான் 1000 பேரை கூட்டு போனான் பாருங்க. கூட்டு போனவன் பார்டர்ல இருந்த எதிரிகளை அடிச்சு ஜெயிச்சிட்டான். ஒரு குறிப்பிட்ட பார்டர்ல. அந்த பார்டர் பேர் என்ன பேருங்க? கேபா. கேபாவில் இருக்கிற டீம் கூட போய் சண்டை போட்டு என்ன பண்ணிட்டான்? ஜெயிச்சிட்டான். ஆனால் மறந்துடாதீங்க, இன்னும் அவங்கள அது மாதிரி 1000 கணக்கில் டீம் இருக்குது. ஒரு டீம் என்ன பண்ணிட்டான்? ஜெயிச்சிட்டான். அல்ல இல்லையா? அட்டாக் பண்ணி ஜெயிச்சிட்டான். ஆமாம், பெரிய மகிழ்ச்சி, சக்ஸஸ்ஃபுல் அட்டாக். ஆனால் மறந்துடாதீங்க, அவங்க ஆர்மி ஏஞ்சிக்க போகுது. ஓஹோ, வந்து அடிச்சுட்டு நம்ம ஆளுங்களை ஜெயிச்சிட்டாங்களா? அவங்க அலர்ட் ஆக போகிறாங்க. அலர்ட் ஆனால் என்ன ஆயிடுச்சு? சண்டை ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அவங்களுக்கு கோவம் வரப்போகுது. ஏன்? 70 வருஷம் ஒழுங்காக தானே இருந்தீங்க. எல்லாம் நாங்கள் நாட்டாமா மாதிரி இருந்தோம், வேலைக்கார மாதிரி இருந்தீங்களே, ஆடு மாடு மேய்ச்சிங்களே, கஞ்சி தண்ணியை குடிச்சிங்களே, என்னடா அவங்களுக்கு, எப்படி நீ வர அப்படின்னு கோவப்பட போகிறாங்க. ரைட்டா? படவங்களா? பட மாட்டாங்களா? ஆமாம். நீங்கள் கூட ஏமாலியாக இருக்கிற வரைக்கும் உங்களை யார் ஏமாத்துறாங்களோ அவங்க கம்முன்னு இருப்பாங்க. நீங்கள் திருச்சி எஞ்சி நீங்கள் அவங்களுக்கு கோவம் வரும். அவங்க தான் ஃபஸ்ட்டு கோவம். நான் ரொம்ப பேசுகிறேன் நீ அப்படின்வாங்க. இதை தான் சாத்தான் நம்மளை பார்த்து சொல்கிறான். நான் ஜபம் பண்ணுறேன் நீ. ஒருத்தர் சொல்கிறாரு, ஜபம் பண்ணால் என் பிரச்சனை ஜாஸ்தி ஆகுது. இல்லை பிரதர், சாத்தான் எழுந்துக்கிறான் போகிறதுக்கு, அது உனக்கு பெருசாக தெரியுது. அல்ல இல்லையா? அவனை துரத்தி விட வேண்டும். யூ நீட் டு டீத்ரோன் ஹிம். எழுந்து ஓடுறா சாத்தானே என்று சொல்ல வேண்டும். இஸ்ரேலர்கள் இன்றைக்கு பெலிஸ்தர்களை பார்த்து சொல்ல போகிறாங்க, எழுந்து ஓடுடா என்று சொல்ல போகிறார். ஆக யுத்தத்தில் ஜோனத்தான் ஜெயிச்சிட்டார். அல்ல இல்லையா? எங்கே? அந்த குறிப்பிட்ட இடத்துல. யுத்தம் தாவீது ராஜா வர வரைக்கும் ஜெயிக்க போகிறது கிடையாது. தாவீது தான் வந்து அவங்கள கண்ட்ரோல் அடக்க போகிறார். பெரிய சண்டை இது, சாதாரண விஷயம் இல்லை. உங்கள் பெரிய டீம் மிக்ஸு ரேஸு. ராட்சசன்லாங்கிறான் டீமில். நடுவில் நடுவில் ஒரு ராட்சசன் வருவான். 10 பேரில் ஒரு 2 ராட்சசன் இருந்தானா சண்டை போட முடியாது. ஆமேன். கர்த்தருடைய அபிஷேகம் ஸ்ட்ராங்காக இல்லைனா நமக்கு எதிராக வர ராட்சசர்கள் தோற்று போவோம். ஸ்ட்ராங்காக, ஸ்பிரிச்சுவலாக ஸ்ட்ராங்காக இருக்கணும். இன்றைக்கு கூட ஊழியம் செய்ய வந்திருக்கிற பிள்ளைகளே, ஊழியம் என்பது ஒரு வேலை கிடையாது. அது சன் ஸ்பிரிச்சுவல் ஆக்டிவிட்டி. ஆவிக்கு ரீதியாக நம்ம வளரவில்லை என்றால் சபை வளராது. ஆவிக்கு ரீதியாக நம்ம வளரவில்லை என்றால் நம்ம கர்த்தருக்காக எதுவுமே செய்ய முடியாது. சும்மா 1 மாதம் செஞ்சுட்டு ஓடி போயிடலாம், அவ்வளோதான். தாக்கு பிடிக்க முடியாது, ஓடி போயிட வேண்டியதுதான். ஆமேன். பெலிஸ்தர்களை ஜெயிச்சிட்ட பிறகு பெலிஸ்தர்கள் இப்போ விருப்பம் வந்துருச்சு, கோபம் வந்துருச்சு. இங்கே வசனம் சொல்லுது, அதை கேள்விப்பட்ட பிறகு அது அவர்களுக்கு அபாமினேஷனாக இருந்துச்சான். அதாவது அவங்க ரொம்ப வெறுக்கிறாங்க, அருவறுப்பாக பார்க்குறாங்க. சின்ன பையன் அடிச்சிட்டானா? அந்த யோனட்டானா? ஏதோ புது ராஜா வந்திருக்கானே அவன் பையனா? உங்களை அடிச்சிட்டானா? அருவறுப்பு, டென்ஷனாக வராங்க. வில்லன் கோவப்படுறது போல கோவப்படுறாங்க. அது இல்லையா? இப்போ இங்கே ஒரு சின்ன ட்விஸ்ட் வருது. பைபிள் ஒரு ட்விஸ்ட்டு கொடுக்குது. என்ன ட்விஸ்ட்னா, சண்டையில் தான் ஜெயிச்சிட்டதா அவங்க அப்பா சொல்கிறார். என்ன பண்ணுறாரு? சண்டையில் அவர் ஜெயிச்சிட்டது. இங்கே தான் ஒரு சின்ன மிஸ்டேக்கு நம்ம செய்யக்கூடாது. ஜீசஸ் சொன்னார், உள்ளதை உள்ளபடி சொல்லுங்கள். உள்ளதை வானத்தின் பேரிலும் பூமியின் பேரிலும் சத்தியம் பண்ண வேண்டாம். நீ எதுவும் எக்ஸ்ட்ரா சொல்ல வேண்டாம். உள்ளதை நான் தான் லீட் பண்ணேன், என் பையன் ஜெயித்தான், பண்ணியிருக்கலாம். இங்கே அவன் பேரே வரல. சவுல் தேசமங்கள காலம் உதித்தா நாவா யோனத்தான் கேபாவிலே தானியம் இருந்த பெலிஸ்தரை முறியடித்தான். அதால் இதை கேள்விப்பட்டார்கள் அப்படின்லாம் சொல்லிட்டு தானியம் இருந்த பெலிஸ்தரை சவுல் முறியடித்தான் என்று இஸ்ரவேலர் பெலிஸ்தர்கள் அறுப்பானார்கள் என்றும் இஸ்ரவேலர்கள் கேள்விப்பட்டார்கள். ஏன்னா எக்காலம் ஊதுவிக்கிறது யாரு? சவுல். சவுலோட டீம்லேருந்து எக்காலம் ஊதுறாங்க. இப்போ ஜனங்க என்ன நினச்சிப்பாங்க? சவுல் தான் ஜெயிச்சிட்டார். இப்போ பாருங்க, யுத்தம் கர்த்தருடையது. குதிரை யுத்த நாளுக்காக ஆயத்தமாக்கப்படும். ஜெயமோ
அப்போ எக்காலம் நம்ம ஊதணுமா ஆண்டவர் ஊதணுமா? ஆண்டவர் தான் ஊதணும். நான் ஜெயிச்சிட்டேன் நம்ம எக்காலம் ஊதக்கூடாது, கர்த்தர் ஜெயிச்சிட்டாருன்னு ஊதணும். சின்ன சின்ன பிரச்சனை கூட யார் ஜெயிச்சிட்டாரு? அதுதான் சாட்சி சொல்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நான் காலில் ரொம்ப வயிறு வலியில் இருந்தேன், ஆண்டவர் எனக்கு சுகப்படுத்தினார். இப்படி சொல்லக்கூடாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், இல்லை காலில் ரொம்ப வயிறு வலியில் இருந்தேன், வயிறு நல்லா எக்ஸசைஸ் பண்ணேன், எனக்கு வயிறு வலி எப்படி சரி பண்ணணும்னு தெரியும், சரி பண்ணிட்டேன், திரும்பி வராது. ஆமாம், நாங்கள்லாம் யார்? இப்படி பேசக்கூடாது. சாத்தான் திரும்பி பெரும் கூட்டத்தை கூப்பிட்டாருவான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நான் வயிறு வலியில் இருந்தேன், என் ஆண்டவர் என் வயிறு வலியை சரி பண்ணினார். அலேலுயான்னு எக்காலம் தோணிக்கணும். அலேலுயான்றது அவரை புகழற போழிச்சு சத்தியமாக நமக்கு கிடையவே கிடையாது. அலேலுயா நமக்கு வைக்கிற கட் அவுட் இல்லை. அலேலுயான்றது யாருக்கு வைக்கிற கட் அவுட்? பிள்ளைங்களா? ஆண்டவருக்கு. அதனால் சத்தமாக அலேலுயா சொல்லிக்கினே இருக்கணும். ஆமென். வாழ்க வாழ்க வாழ்கன்னா கூட ஒரு பேரை போட்டுக்கலாம். அலேலுயான்னா யாருக்குமே கிடையாது, டைரெக்டாக என் மகிமை யாருக்கும் கூட என் பரலோகம் போய்கிட்டே இருக்கும். அந்த மொழி சொல்லாமா? அலே அல்லேலூயா. கர்த்தர் ஜெயம் எடுத்தார், உங்க குடும்பத்தில் ஜெயம் எடுத்தார், ஜெயம் எடுப்பார். அல்லேலூயா சொல்லிக்கிட்டே இருக்கு. அல்லேலூயா. பவுல் அப்போஸ்தலன் எபேசியருக்கு எழுதின நிருபத்தில் 6:12 சொல்லியிருப்பார், நம்முடைய யுத்தம், கிறிஸ்தவர்களாகிய நமக்கு ஒரு யுத்தம் இருக்கிறது, அந்த யுத்தத்தை நம்ம ஜெயிக்கணும். அது அந்த யுத்தம் எப்படிப்பட்டது? அது மனிதர்களோடு அல்ல அப்படின்னு சொல்லிட்டார். எல்லா யுத்தத்துக்கு பின்பதாக ஒரு ஸ்பிரிச்சுவல் பேட்டில் இருக்கிறது என்பதாக சொன்னார். 6:12 படித்தோம் என்றால், ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மனதில் உள்ள பொல்லாதாவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. அந்த வசனத்தை அண்டர்லைன் பண்ணி வச்சிங்க, பேஜ் நம்பர் 269. ஐயாக்கு யாராவது ஹெல்ப் பண்ணுங்கள். 269 பேஜ் நம்பர், இது புதிய ஏற்பாடில், புதிய ஏற்பாடில், புதிய ஏற்பாடில் பேஜ் நம்பர் 269. அருமையான வசனம் அது, நீங்கள் அண்டர்லைன் பண்ணி வச்சிங்க. படிக்கலாமா? ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலத்தில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. மகனே, உனக்கு போராட்டம் உண்டு. அல்ல இல்லையா? போராட்டம் மனுஷால் கூட அல்ல. நீங்கள் எந்த மனுஷனையும் நினைக்காதீங்க. போராட்டம் சாத்தானுக்கும் நமக்கும் உண்டு. அவன் தான் நம்மளை போராட்டத்தில் தள்ள வந்திருக்கிறான். அவன் தான் நம்ம பிரச்சனையில் தள்ள வந்திருக்கிறான். அவனை ஜெயிக்கக்கூடிய நம் வேலை. அல்ல இல்லையா? கண்ணுக்கு தெரியாத உள்ள யுத்தம், த சீக்ரெட் வார், த ஹிடன் வார். அல்ல இல்லையா? தி அன்னோன் வார், நமக்கு தெரியாத யுத்தம் இது. ஆமென். இந்த யுத்தத்தில் நம்ம என்னைக்கு போகிறோமோ சாத்தானுக்கு பிடிக்காது. நாம் ஜெயம் பெற வேண்டும். அல்ல இல்லையா? எந்த எந்த கேபாவில் யோனத்தான் ஜெயம் எடுக்கிறானோ அந்த கேபா தான் வருங்காலத்தில் கிபியான் பேர் படப்போகுது. அதில் தான் அங்கே உட்காந்து தான் சவுல் ராஜா ஆட்சி புரிய போகிறார். ஆமென். தன் மகன் மூலமாக கர்த்தர் அவனுக்கு பெரிய வெற்றியை கொடுத்தார். ஆமென். ஒரு ஞானி சொல்கிறாரு, பெருமை என்பது மனிதனுக்கு ஒரு தாகம் போன்றதான். ஆமாம். தண்ணி குடிக்கிறது போல் பெருமையாக இருக்கிறவங்க பெருமையாக இருக்கணும்னு தாகம் தீர குடிக்கிறது போல் மற்றவங்கள்தெல்லாம் கூட எடுத்து தான் பேரில் போட்டு பெருமையாக இருப்பாங்க. நான் தான், நான் தான், நான் தான், அப்போ தான் அவங்க திருப்தியாக இருக்குமா? சவுல் அப்படிப்பட்ட ஒரு லீடர்னு சொல்கிறாங்க. யார் பண்ணாலும் அவர் தான். தெரியுமா, தாவீது கோலியாத்தை கொல்லும் போது அவர் கோவப்பட்டார். ஏன்? பெருமை தாவீது பக்கம் போயிடுச்சு, டென்ஷன் ஆகிட்டார். சாமுவேல் நீங்கள் வரத்துக்குள்ளே பலி செலுத்த போகிறேன், நான் சாமுவேலுக்கு வெயிட் பண்ணுறீங்க, அண்ணன் தான், நான் தான் அண்ணா அப்படின்ற பெருமை. அதனால தான் இப்போ ஆண்டருக்கு இல்லை, அவருக்கு அவர் ஆண்டருக்கும் அவருக்கும் இப்போ பெரிய பிளவு ஏற்பட போகுது. ஓகே, இப்போ பெலிஸ்தியர் ரெடி ஆகிட்டாங்க. அவங்க எத்தனை பேரோட வரப்போகிறாங்களா? 30,000 யுத்தம் பண்ணபடி 30,000 ரதங்களோட, 30,000 ரதம், இரும்பு ரதம், ஒன்றெண்டு இல்லை. சும்மா ஒரு 100 கார் நமக்கு சண்டைக்கு வந்தாலே பயமாக இருக்கும். 30,000 கார் வந்தால் எப்படி இருக்கும்? 30,000 லாரி வந்தால் எப்படி இருக்கும்? 30,000 அப்பா. 6,000 குதிரை வீரர்கள் கடற்கரை மணலத்திலான ஜனங்களோடு கூடிக்கொண்டு வந்து பெத்தேவலுக்கு கிழக்கான மிக்மாசிலே பாலம் இருக்கு. எனது பிரச்சனை பெருசாயிச்சு. யார் அவன்? யோனட்டான் அடிச்சு அனுப்பியிருக்கான். வந்துட்டாங்க, மொத்த படையை வந்துருச்சு. இப்போ இஸ்ரவர்கள் பயந்துட்டாங்க. தங்களுக்கு உண்டான இக்கட்டை கண்டபோது ஜனங்கள் தங்களுக்கு உண்டான நெருக்கத்தினாலே கெபிகளிலும் முட்காடுகளிலும் கண்மலைகளிலும் துருகங்களிலும் குகைகளிலும் ஒளிந்து கொண்டார்கள். ஜனங்கள் ஓடி போய் ஒழிச்சிக்கிட்டாங்க. எங்கெங்கெல்லாம் ரதம் ஏறாதாங்க ஓட்டாங்க. அப்பாப்பாப்பா, நான் இங்கே என்ன பண்ணுறேன்? ஒளிந்து கொள்ளுகிறேன் என்று ஒரு சிலர் யோர்தானையும் கடந்து காட் நாட்டிற்கும் கிலியத் நாட்டிற்கும் போனார்கள். சவுலோ இன்னும் கில்காலில் இருந்தார். சனங்கள் ஜனங்களும் பயந்து கொண்டு அவனுக்கு பின் சென்றார்கள். சவுல் கூட இருக்கிறது 2,000 பேர், யோனத்தான் கூட இருக்கிறது
ஆயிரம் பேர். அவங்க கொண்டு வந்துக்கிற ரதமே எத்தனை? 30,000. இல்லை குதிரை வீரர்கள் எத்தனை? 6,000. அது மட்டும் கடற்கரையான ஜனங்கள். என்ன முடியல? இவ்வளோ பேர் எவ்வளோ மூளைக்கு? 2,000-3,000 எவ்வளோ மூளைக்கு? பொதுமக்கள் ஓடி ஒளிந்து கொண்டார்கள். அல்ல இல்லையா? இப்போ சூழ்நிலையை புரிஞ்சுக்கணும். பிரச்சனை பெருசாகிடுச்சு, இவனுங்க எப்படி இருக்கானுங்க? சின்னதாக இருக்காங்க. நமக்கெல்லாம் பிரச்சனை பெருசானா நம்ம என்ன பண்ணுவோம் சொல்லுங்கள் பார்க்கலாம். டக்குன்னு ஜெபம் பண்ணுவோம், கரெக்டாக? எத்தனை பேர் ஜெபம் பண்ணுவீங்க? ஐயோ நான் எனக்கு வேலையே அதுதான். ஆமாம், நான் நல்லா ப்ரே பண்ணுவேன். ஆமாம், பெரிய பெரிய ப்ரேயர் ஜப வீரன் என்பதற்காக அல்ல, ப்ரே பண்ணால் தான் என் கதை ஓடும், அதனால தான் நான் ப்ரேயர் பண்ணுவேன். அது இல்லையா? ஆமாம், ப்ரேயர் பண்ணால் எனக்கு உதவி வரும். இப்போ என்ன பண்ணோம்? ப்ரே பண்ணோம். ப்ரே பண்ண போனால் அங்கே யார் இருக்கணும்? கன்ஃபார்ம்டாக நம்ம லீடரு இருக்கணும். ஏன்னா அவங்க பேசுகிற வார்த்தை நமக்கு எப்படி இருக்கும்? ஆறுதலாக இருக்கணும். யாராவது ஒரு பெரியவங்க இருக்கணும். இங்கே போனால் அந்த சவுலு, இங்கேயும் நான் தாண்டா பெரியவனை போகிறான். இப்போ ஜனங்களுக்கு பைத்தியம் பிடிச்சிட போகுது, உங்களுக்கு புரியுதுங்களா? திடீர்னு ஒரு ரவுடி வந்து, நான் தான் உன் தலைமையில் ப்ரேயரும் பண்ணுவேனா? ஐயோ விட்டுருப்பா, நீ ப்ரே பண்ணால் பிசாசுலாம் ஓடாது, இன்னும் 10 வந்துடும் நம்ம சொல்லி போய்விடுவோம் பாருங்கள். அந்த நிலைமைக்கு வந்துருப்போம். பார்த்தா ஜனங்கள்லாம் கூடி நிற்கிறாங்க. சாமுவேலையா வரட்டும், ஜபம் பண்ணிட்டோம். சாமுவேலையா வரட்டும், போன முறை யுத்தத்தில் எபெனேசர்னு சொல்லி நமக்கு ஜபம் பண்ணாரே, காப்பாற்றினாரே, சாமுவேல் வரட்டும். காத்துட்டுக்கிறதுக்குள்ள அவர் வர்றதுக்கு தாமதம் ஆயிடுச்சு, 7 ஆயிடுச்சு. ஜனங்கள்லாம் சொல்கிறாங்க சாமுவேலையாவை காணோம் காணோன்றதுக்குள்ளே இவர் வந்து நின்னார். ஓ எடுத்துருவோம், சர்வாங்க தகன பலிகளை கொண்டு வாருங்கள். கொண்டு வந்து என்ன பண்ண போகிறாரு? தகன பலியை இவர் செலுத்த போகிறார். கொண்டு வாருங்கள், நான் பண்ணுறேன். ஜனங்களே யாரும் போகாதீங்க, சாமுவேல் இல்லைன்னா நான் இருக்கேன். ஆமேன். என்ன பண்ணலாம்? சவுல் கெட்டவர்னு சொல்லலாமா? இல்லை இந்த மாதிரி செயல் நம்ம பண்ணக்கூடாதுன்னு கற்றுக்கலாமா? ஆமாம், ஆமாம். எப்போதும் ஆண்டவருடைய சந்நிதியில் நமக்கு மரியாதை வேணும்னா தாழ்மை வேண்டும். தாழ்மை உள்ளவனுக்கோ கிருபை அளிக்கிறார், பெருமை உள்ளவனுக்கு எதிர்த்து நிற்கிறார். அல்ல இல்லையா? பெரிய நேஷனல் லீடர் சாமுவேல் வரத்துக்கு லேட் ஆகுதான், இவரே முஷ்டர் கூட்டத்தை சர்வாங்க தகன பலி செலுத்தி முடிக்கின்ற போது செலுத்தினான். இதோ சாமுவேல் வந்தான். என்ன பண்ணுறாரு? நான் ஒரு நாள் ஒரு சிறுவர் ஊழியம் பண்ணியிருந்தேன், சிறுவர் ஊழியம் ரெடி பண்ணி கொடுத்துருந்தோம். ஒருத்தவங்க நடத்திட்டு இருந்தாங்க, நடத்திட்டு இருக்கும்போது நான் உட்காந்துருந்தேன். நம்ம தான் எல்லாருக்கும் ட்ரைனிங் கொடுப்போம்ல, ட்ரைனிங் கொடுத்து நீங்கள் நடத்துக்கு நீங்கள் நடத்துக்கெல்லாம் பண்ணிடும்ல. அது நடத்துகிற சகோதரியெல்லாம் அருமையாக நடத்திருந்தாங்க. நடத்தி முடித்த பிறகு ஜபமும் பண்ணாங்க, ஜபம் பண்ணிட்டு ஆசீர்வாதமும் கூறினாங்க, ஆசீர்வாதமும் கூறி ஜனத்தையும் அனுப்பிட்டாங்க. நான் உட்காந்து பார்த்துருக்குறேன். ஜபமும் பண்ணிட்டாங்க, ஏனாத்மாவே சொல்லிட்டாங்க, ஆசீர்வாதமும் கூறி அனுப்பிட்டாங்க. அப்போ அந்த ஆர்கனைஸ் பண்ணுற லீடருக்கும் என்ன பண்ணுறதுன்னு தெரில. ஆனால் அது இவங்களுக்கு நம்ம ட்ரைனிங் கொடுத்தோம், இதெல்லாம் என்ன பண்ணல, கொடுக்கலையே. அவங்க லிஸ்ட்டில் என்ன இல்லை? எனாத்துமாவே இல்லை, ஆசீர்வாதம். நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துனுடைய கிருபையும் பிதாவாக தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவினுடைய அன்யோன்ய ஐக்கியம் உங்கள் அனைவரோடு கூட இன்று மின்றும் சதா காலமும் நிலையாய் நிலைத்திருப்பதாக. நம்மளாம் 7 அல்லையோ சொல்லுவோம், அது இல்லையே. அதையும் என்ன பண்ணிட்டாங்க? நானும் ஸ்தம்பிச்சிட்டேன், அவங்களும் ஸ்தம்பிச்சிட்டாங்க, எல்லாரும் ஸ்தம்பிச்சிட்டாங்க. முடிச்சுட்டு எல்லாம் ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு போ, எல்லாம் ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு போ, எல்லாம் குரூப் ஃபோட்டோ எடுத்துக்கோ அப்படின்ட்டாங்க. வச்சுச்சோ, அவ்வளோ நேரம் டிஸ்டர்ப் ஆகாத. நானே என்ன பண்ணிட்டேன்? டிஸ்டர்ப் ஆகிடும். நம்ம சர்ச்சையில் லீடர்ஸ்க்கு ட்ரைனிங் கொடுப்போம், எல்லாருக்கும் எல்லாரையும் மேடையில் ஏற்றுவோம், எல்லாரையும் ஊழியக்காராக்குற எண்ணம். ஆனால் ஊழியக்காரர் இருக்கும்போது லாஸ்ட்டு அவங்களுக்கு கொடுக்குற கணம் என்ன தான்? ஆசீர்வாதம். அதான் இங்கே நடந்துச்சு. சவாமியில் ஐயா ஒன்றும் வந்து நீ சாப்பாடு குடுறா அப்படின்னு கேட்க போகிறதில்ல, நான் தாண்டா ராஜான்னு சொல்ல போகிறது இல்லை. அவர் ஜனங்களை ஆசீர்வதிக்க வந்திருக்காரு, அதையும் நீ பண்ணிட்டேனா அப்புறம் அவர் என்னதுக்கு? உங்களுக்கு புரிஞ்சிச்சா? இப்போ ஆமாம், இவன் சாதி ஒரு மிலிட்டரி லீடர், ஹீஸ் நாட் அ ஸ்பிரிச்சுவல் லீடர், ஒரு மிலிட்டரி லீடர். இவரை கர்த்தர் ராஜாவாக இருக்க முடியும் அழைச்சிருக்கிறாரு, தவிர சர்வாங்க தகன பலி செய்ய அழைக்க இல்லை. அதை பொசிஷன் எடுக்க முடியாது. எடுத்துட்டார். ஓகே, நம்ம அந்த சகோதரியை மன்னிச்சிட்டோம். பிறகு நம்ம டீமில் இருக்கிற ரொம்ப எக்ஸ்பிளைன் பண்ணாங்க, அக்கா நீங்கள் இப்படி பண்ண கூடாது, ஆசீர்வாதம் யார் பண்ணுவாங்க? தலைமை போதகர் பண்ணுவாங்க, ஐயா பண்ணுவாங்க, இல்லைனா பெரிய பாஸ்டர் பண்ணுவாங்க, நீங்கள் என்ன பண்ணும்? அவங்க ஒத்துக்கிட்டாங்க. ஆனால் இங்கே சவுல் என்ன பண்ண போகிறதில்ல? அட ஜனங்கள்லாம் போனாங்க, அதான் ஆசீர்வாதம் பண்ண,
எல்லா ஜனங்கள் சதறி போயிடுவாங்க. சண்டை வர ஸ்டார்ட் ஆயிடுச்சு. பெலிஸ்தர் வர வந்துக்கிறாங்க கடற்கரை திருநாள் தனியாக. ஜெபம் பண்ணி முடிச்சாதானே ஜனங்க வீட்டுக்கு போய் கத்தி கத்தி தூக்கிட்டு வரோம். ஏய், ஜனங்க வீட்டுக்கு போய் கத்தி தூக்கிட்டு வந்தால் ஜெயிச்சிருவீங்களா? அவன் 30,000 ரதத்தோட வரானே, இது யுத்தம் கர்த்தர் செய்யணும்லவா? நம்மளாம் ப்ரேயர் பண்ணோம்ல, நீ எப்படி கூட்டத்தை முடிக்கலாம் கேட்க போறாரு சாமுவேல். இது ஜபத்தில் நடக்கிற விஷயம் ஆச்சு. இது இஸ்ரவேல் ஆச்சே. நீ உன பெலிஸ்திய நாட்டு ராஜா கிடையாது, ஜனங்களை கத்தி தூக்கிட்டோன்னு சொல்லி இங்க கர்த்தர் வரணுமே உனக்காக யுத்தம் பண்ண. உங்களுக்கு புரியுதுங்களா? யுத்தம் கர்த்தருடையதுன்னு சொல்லியிருக்காரு. நீங்கள் நானும் யுத்தம் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை, ப்ரேயர் பண்ணால் போதும். ஆனால் தான் கிறிஸ்டியன்ஸ் பண்ற யுத்தத்துக்கு பேர் என்ன பேர்? முழங்கால் யுத்தம். முட்டி போட்டு நம்ம பண்ற ப்ரேயருக்கு பலன் கிடைக்கும். அல்ல இல்லையா? ஆமாம். சர்வாங்க தகன பலிகளையும் சமாதான பலியையும் எல்லாமே பண்ணிட்டார். செலுத்தினான். நீர் செய்தது என்ன என்று சாமுவேல் கேட்டதற்கு சவுல் சாரி கேட்டான். அப்படி நான் போட்டுக்குது சாரியா சாமியில் போட்டிருக்கில்ல. ஜனங்கள் என்னை விட்டு சிதறி போகிறதும் குறித்த நாட்கள் திட்டத்திலே நீர் வராது. ஜனங்க போகிறாங்க, நீங்கள் வரல. பெலிஸ்தர் மிக்மாஸில் கூடியிருக்கலாம் அந்த கண்ட அப்படின்னால் கில்காலில் பெலிஸ்தர் எனக்கு விரோதமாக வந்துவிடுவார்கள் என்றும் நான் இன்னும் கர்த்தருடைய சமூகத்தை நோக்கி விண்ணப்பம் பண்ணவில்லை என்றும் எண்ணி துணிந்து சர்வாங்கநாதன் பலி செலுத்தினேன் என்றான். எண்ணி என்ன பண்ணாரான்? துணிந்தேன். நான்றீங்க இப்போ சாமியிலையா, ஒரு 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 கடா ஒரு 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 ஆடையோ ஒரு காலையோ ஆடுக்கு பலி செலுத்தணும். ஏன் எனக்கு வெட்ட தெரியாதா? சண்டை போட தெரியல, அதை வெட்டிட்டேன், பலி செலுத்திட்டேன், நான் சாப்பிட்டு போங்க அப்படின்றான். அல்ல இல்லையா? சாமுவேல் புத்தீனமாய் செய்தீர். ஆமென். பெரியவங்க சொல்லுவாங்க, நான் நிறைய பெரியவங்க கிட்ட சேர்ந்து ஒர்க் பண்ணியிருக்கேன், ஊழியக்காரன் கூடவும் வெளி உலகத்துலேயும் நிறைய டீம் கூடலாம் இருந்திருக்கேன். அதில் பெரியவங்க சொல்லுவாங்க, யூ ஷுட் நோ யுவர் பவுண்ட்ரிஸ். நீ யார் கூட சேர்ந்தாலும் உனக்குன்னு ஒரு எல்லை இருக்கும். அந்த எல்லையை தாண்டி நீ பேசினாலும் உனக்கு ஆபத்து, நீ எதாவது செஞ்சாலும் ஆபத்து. ஏன்னா உனக்கு மேலே உள்ள லீடர்ஸ் கூட என்ன ஆகிடுவேன்? கொல்யூஷன் ஆகிடும். கரெக்ட் தானையா? வேலை செய்யும்போது நமக்கு மேலே உள்ளவங்களையும் தாண்டி பேசிட்டோம்னா என்ன ஆகிடும்? ஆபத்து. யூ ஷுட் நோ யுவர் பவுண்ட்ரிஸ் என்வாங்க. உனக்கு உன் எல்லை தெரியணும். சவுல் தன் எல்லையை தாண்டி பலாத்காரத்தினால் இல்லை, தன்னுடைய கோபத்தினால் தன்னுடைய மூர்க்கத்தினால் வயசான பெரியாலையா சாமுவேல் அவரால் என்ன பண்ண முடியும் என்று அவன் மேற்கொள்ள ஆரம்பித்தான். சாமுவேல் சொன்னார், புத்தீனமாய் செய்தீர். உம்முடைய தேவனாகிய கர்த்தர் உமக்கு விதித்த கட்டளையை கை கொள்ளாமற் போனீர். ஏன் கை கொள்ளாமல் போனீர்? எங்கே ஆண்டவர் அப்படி சொன்னார்? ஆமேன். கர்த்தர் லேவியர் ஆகமத்திலிருந்தே சொல்லியிருக்கிறார், எனக்கு ஊழியம் செய்ய யாரை தெரிந்து கொண்டேன்? லேவியன். நீ தெரிந்து கொண்ட லேவனோடு கூட போய் சர்வாங்க தகன பலிகள் எல்லாம் செலுத்து, அவன் உனக்காக ஜெபம் பண்ணுவான். அதெல்லாம் என்ன பண்ணிட்டாரு? பைபாஸ் பண்ணிட்டார். சவுல் எந்த கோத்திரங்க? பெஞ்சமின் கோத்திரம். ஓகே. இல்லை என்றால் நீ இப்படி செய்தில்லைன்னா மற்றபடி கர்த்தர் இஸ்ரவேல் மேல் உடைய ராஜ்யத்தை என்றைக்கும் ஸ்திரப்படுத்தார். பாருங்க, நம்ம ஒரு இடத்துல முன்னேறி மேலே போகிறது பெருசு இல்லை, மேலே ஏறணுமே அங்கேயே தக்க வச்சுக்கிறது தான் பெருசு இல்லை. ஒருத்தர் வீடு கட்டி மெத்த மேலே ஏறுறாரு, நீனாப்பா உயரத்தில் ஏறுற, உன்னோட நான் உயரத்தில் ஏறுறேன் பாரு. ஒருத்தர் நல்லா உயரமாக ஒரு 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 அது என்ன சொல்லுவாங்க, ஒரு ஒரு பில்லர் வச்சு, என்னது, ஏணி, ஒரு பைப் வச்சு மேலே ஏறிட்டார், ஒரு கம்பம் கட்டி மேலே ஏறிட்டார். மேலே ஏறி பில்டிங்கில் இருக்கிறவனோட உயரம் போயிட்டார். பில்டிங்கில் இருக்கிறவன் நைட் அங்கே படுத்து தூங்கலாம். இவர் என்ன பண்ணோம்? வழிக்கணும், வரங்கணும், ரொம்ப நேரம் பிடிக்க முடியாது, கையெல்லாம் வலிக்கும். பில்டிங் கட்டி ஏறுறது ரொம்ப லேட்டாகும், கம்பத்தை நட்டு ஏறுறது சீக்கிரம் ஏறிடலாம். ஆனால் டேஞ்சர், மேலே போகிறது பெருசு இல்லை, மேலே ஏறின இடத்துல தாக்கு பிடிக்கணும் எந்த இடத்துலையுமே. அப்படின்னா தான் ஏறணும், இல்லைனா ஏறக்கூடாது. இங்கே இவர் ஏறக்கூடாத இடத்துல என்ன பண்ணிட்டார்? ஏறிட்டார். இந்த கிங் நினச்சிட்டார், ஐ கேன் சால்வ் ஆல் த ப்ராப்ளம்ஸ். என்னதுங்க? என்னால் எல்லா பிரச்சனையும் சால்வ் பண்ண முடியும். அந்த எண்ணத்தோடு யாராவது இங்கே வந்தீங்கன்னா நம்ம மிஸ்டேக் பண்ணுறோம். யாண்டவரால் எல்லா ப்ராப்ளத்தையும் சால்வ் பண்ண முடியும். சில ப்ராப்ளத்தை நம்மளால் சால்வ் பண்ண முடியும், சில ப்ராப்ளத்தை நம்ம கூட இருக்கிறவங்களால் பண்ண முடியும், சில ப்ராப்ளத்தை டாக்டர் சால்வ் பண்ணித்தரார், பண்ணுறாரா இல்லையா? சில ப்ராப்ளத்தை அக்கௌண்டன்ட் சால்வ் பண்ணித்தராங்க, சில ப்ராப்ளத்தை ஒரு பிளம்பர் மேசன் எல்லோரும் சால்வ் பண்ணித்தராங்க. நானே எல்லாத்தையும் பண்ணுவேன்னு சொல்ல முடியாது, முடியவில்லை. வி ஷுட் கோ ஆஸ் அ டீம் ஃபார் ஒர்க். டீம் ஒர்க் அவசியம் இல்லையா? நமக்கு மேலே உள்ள லீடர் அவசியம், நமக்கு கீழே சீஷர்கள் அவசியம்,
நம்மால் எதுவும் செய்துவிட முடியாது. கர்த்தர் உன் ராஜ்யத்தை ஸ்திரப்படுத்தியிருப்பார். உன்னை கர்த்தர் ஸ்திரப்படுத்த வேண்டுமே, நீ மிஸ்டேக் பண்ணிட்டியேன்னு யார் சொல்கிறாரு? சாமுவேல் சொல்கிறார். கர்த்தர் உன்னை தலைவனாய் இருக்கும்படி கட்டளையிட்டார். அவர் இட்ட கட்டளையை நீர் என்ன பண்ணவில்லை, கை கொள்ளவில்லையே என்று சொன்னான். சாமுவேல் எழுந்திருந்து கில்காலை விட்டு பெஞ்சமின் நாட்டில் உள்ள கிபியாவுக்கு போனான். சவுல் தன்னோடு கூட இருக்கிற ஜனத்தை தொகை பார்க்கிற போது ஏறக்குறைய 600 பேராக இருந்தார்கள். 2000 பேர் இப்போ எத்தனை ஆயிட்டாங்க? சாமுவேல் ஏஞ்சி போயிட்டார் பிள்ளைங்களா? சவுல் ஒரு சாரி கூட கேட்கல. பாருங்கள், நீங்கள் சும்மா படித்து பாருங்கள். ஏன்னா பாருங்கள், சாமுவேல் 14 கை கொள்ளவில்லையேன்னு பேசினார். 15 சாமுவேல் எழுந்திருந்து கில்காலை விட்டு பெஞ்சமின் நாட்டில் உள்ள கிபியாவுக்கு போனால் சவுல் தன்னோடு கூட இருந்த ஜனத்தை தொகை பார்க்கிற போது ஏறக்குறைய 600 பேர். அவ்வளோதான், ஒரு ரிலேஷன்ஷிப் இல்லை, ஒன்றுமே இல்லை. எட்ட கொடுத்தீங்க நான் பண்ணுவேன், நீங்கள் பெருசாக இருந்தால் சின்னதாக இருந்தால் நான் என்னால் பண்ண முடியும். என்னை ராஜாவாக்கு நீங்கள் ராஜா என்ன பண்ணோம், சண்டை போடணும், போகிறேன் சண்டை போடுறேன், அவ்வளோதான். இல்லை மகனே, பேசிக் கண்ணுக்கு தெரியாத சில விஷயங்கள் இருக்குது, அதில் தான் கீழ்ப்படிதல், மரியாதை, அன்பு செலுத்துறது, கனப்படுத்துறது, சாரி கேட்குறதெல்லாம் எங்கே இருக்குது? கண்ணுக்கு தெரியாத விஷயத்தில் நம்ம வளர்க்குது. சாரி கேட்டால் பெரியால் ஆகிட முடியுமா, கீழ்ப்படிஞ்சால் பெரியால் ஆகிட முடியுமா அப்படின்னா நம்ம கேட்கலாம். அதுதான் நம்மளை வளர்க்குது. எத்தனை திறமைகள் இருந்து ஒன்றும் இல்லாமல் போன நம்ம எத்தனையோ பேரை பார்த்துருக்கோம். ஒரு திறமையும் இல்லாதபடி கீழ்ப்படுதலோடு முன்னேறின பேரை நம்ம பார்த்துருக்கோம். ஹலோ இல்லையா? ஆமாம், இந்த இடத்துல கீழ்ப்படுதலை பற்றி கர்த்தர் பேசுகிறார். சட்டத்தை கை கொள்ள வேண்டும் என்பதை கர்த்தர் பேசுகிறார். லீடர்ஸ்க்கு மரியாதை கொடுக்க வேண்டும் என்பதை கர்த்தர் இந்த இடத்துல எதிர்பார்க்கிறார். 600 பேராட்டம். சவுலும் அவன் குமாரனாகிய யோனட்டானும் அவர்களோடு கூட இருக்கிற ஜனங்களும் பென்யமின் நாட்டில் கிபியாவில் இருந்து விட்டார்கள். பெலிஸ்தியரோ மிக்மாசிலே பாளையம் இறந்து விட்டார்கள். ஹல்லேலூயா. இப்போ சண்டை இன்னும் ஸ்டார்ட் ஆகலை, டீம் குறைஞ்சிருச்சு, ஜனங்க ஓடிருச்சு, ஜனங்க பொதுமக்கள் போய் ஒழிஞ்சிக்கிட்டாங்க. சண்டை போட வந்த 2000 பேரும் காணாமல் போயிட்டாங்க. இப்போ எத்தனை பேர் தான் இருக்கிறாங்க? 600 பேர் தான் இருக்காங்க. அதனால் சண்டை ஸ்டார்ட் ஆகலை. அவங்கவுங்க அங்கங்கே இருக்கிறாங்க. பெலிஸ்தியர் எங்கே இருக்கிறாங்க? பெலிஸ்தியர் மிக்மாசியில் இருக்கிறாங்க. இவங்க எங்கே இருக்கிறாங்க? சவுலும் பயணம் பெஞ்சமின் நாட்டில் உள்ள இபியாவிலே இருந்து விட்டார்கள். புரிஞ்சிச்சா? இப்போ ரொம்ப ரொம்ப தூரம் இருக்காங்க. ஆனால் ஒரு பிளான் ஸ்டார்ட் ஆக போகுது. பெலிஸ்தியர் ஒரு ஐடியா பண்ணுறாங்க. அன்றைக்கு வந்து அடிச்சுட்டு போனான் அவனை காணுமே, ஜனங்கள் மேலே சண்டைக்கு போனால் ஊரில் யாரை காணோம்? ஜனங்களை காணோம். ஜனங்களாம் எங்கே ஓடிட்டாங்க? நம்ம தான் படித்தோமே, எங்கே ஓடிட்டாங்க? ஜனங்கள் தங்களுக்கு உண்டான நெருக்கத்திலே 6 வசனம், கெபிகளிலும் முட்காடுகளிலும் கண்மலைகளிலும் துருகங்களிலும் குகைகளிலும் ஒளிந்து கொண்டாங்க. ஜனங்கள் ஓட்டாங்க, பொதுமக்களே காணோம். இப்போ பெலிஸ்தியன்ஸ் ஒரு ஐடியா பண்ண போகிறாங்க. 3 டீமாக கொள்ளக்காரங்களை பிரிக்க போகிறாங்க. இந்த டீம் என்ன பண்ண போது, சண்டை போட போகிறதில்ல, இருக்கிறவங்கள எதனா பண்ணிவிட்டு பொருளுங்களை திட்டிகிட்டு வந்துட்டு போகிறாங்க. கொள்ளக்காரங்க மாதிரி அவங்க எப்போ போவாங்க? நைட்டில் போவாங்க. ஆனால் யார் தான் அந்த வேலையை பண்ணும்போது? மிலிட்ரி ரெய்டு. இது போவாங்க, அடிப்பாங்க, அசிங்கப்படுத்துவாங்க, பலாத்காரம் பண்ணுவாங்க, கொல்லுவாங்க, இருக்கிறதெல்லாம் தூக்கிட்டு வருவாங்க. சண்டை கிடையாது. நைட்டாக ஊருக்குள்ளே போய் அங்கே எங்கே கெபியில் போகிறதுக்கு ஒரு ஸ்பெஷல் ஃபோர்ஸ் உண்டு பண்ணுறாங்க. 17 வசனம், 3 படையாய் புறப்பட்டு வந்தார்கள். ஒரு படை எங்கே போகுது? ஓப்ரா வழியாய். 17 வசனம், சுவால் நாட்டுக்கு நேராக போயிட்டு. அவனுடைய மிலிட்ரி ஸ்ட்ராட்டஜி நீங்கள் புரிஞ்சிக்கணும். அவங்க சண்டைக்கு வந்தாங்க, ஆனால் இவன் சண்டை போகிறதுக்கு ஆளே இல்லை, யாருனே தெரில. சவுல்னு கேள்விப்பட்டாங்க, அவ்வளோதான். யோனத்தான்ற வந்து அடிச்சுட்டு போயிட்டான். இப்போ அவங்க வந்து கண்டுபிடிக்கணும். கொள்ளைக்கார டீம் ஃபார்ம் பண்ணுறான். வேறொரு படை 18 வசனம், பெத்தோரோன் வழியாய் போயிட்டு. வேறொரு படை வனாந்தரத்தில் இருக்கிற செபோயாமின் பள்ளத்தாக்கு எதிரான எல்லை வழியாய் போயிட்டு. இப்போ இந்த கொள்ளை டீம் போய் என்ன டார்கெட்டோட போதான், அந்த அந்த கொள்ளர்கள் யாரும் இருக்கக்கூடாது. ஏன்னா சண்டைன்னு ஸ்டார்ட் பண்ணால் பட்டையும் தேவை. அப்போ யாரோ ஒருத்தர் வச்சுருக்காரு, இந்த இடத்துல கொள்ளன் இருக்கிறான், இரும்பனா வாக்குறான், கத்தி ஆக்குறானா, அவனை தூக்கிட்டு போயிடுவாங்க. பற்றையில் ஆள் இல்லை. இதுதான் கொள்ளக்காரங்களோட வேலை. வராங்க, யார் ஃபேமிலியை கடத்த போகிறாங்க, அவ்வளோதான், கொள்ளர்கள். இது நல்ல ஐடியாவில் மிலிட்ரி ஸ்ட்ராட்டஜி போக வேண்டியது. ஏன்னா ரூல் சொல்லுது, இஸ்ரவேலரில் ஏற்கனவே இவங்களாம் இல்லையா, இதெல்லாம் எங்கே தான் இருந்துச்சு? கத்தியை கூர் ஆக்கணும்னா கூட எங்கே தான் போனோமா? பெலிஸ்தருடைய பார்டருக்கு போக வேண்டும். ஏன்னா கூர்மை ஆக்கிற அறங்கள் எங்கே தான் இருந்துச்சா? அங்கே தான் இருந்துச்சு. இங்கே பார்த்தா இஸ்ரேல் உள்ள படையில் 2 கத்தி தான் இருக்கான். யார் யார் கையில் இருக்குது? இப்போ 22 வசனம், இத்த நாள் வந்தபோது சவுலுக்கும், படிங்க பிள்ளைங்களா, அவன் குமாரனாகிய யோனத்தானுக்கும் அன்றி சவுலோடும் யோனத்தானும் இருக்கிற ஜனங்களில் ஒருவர் கையிலும் பட்டயமும் ஈட்டியும் இல்லாது.
வெறுங்கையாக சண்டைக்கு வந்திருக்காங்க. இந்த சண்டையில் ஜெயமாகாதுன்னா வாய்ப்பு இருக்கா? ஆண்டவரே வானத்துலேருந்து சண்டை போட்டால் தான், ஏற்கனவே வானத்துலேருந்து தான் இடி முழக்கங்கள் கொடுத்து ஜெயத்தை கொடுத்தார். இப்போ யார் தான் ஜெயத்தை தரணும்? கர்த்தர். கர்த்தர் சொன்னார், பலத்தினால் அல்ல பராக்கிரமத்தினால் அல்ல, என் ஆவினாலே ஆகும். தேவ ஜனமே, கர்த்தர் ஒருத்தர் இருக்கிறத மறந்துட்டு சவுல் தான் இஷ்டத்துக்கு பண்ணுறான். கர்த்தர் பக்கம் நடத்துகிற லீடரையும் அவமதிக்கிறான். அவனுக்கு தேவை பெருமைக்காக ராஜாவாக வந்துட்டான். இன்றைக்கி நாட்டை ரொம்ப கன்ஃபியூஷனில் கொண்டு போகிறான். சண்டை போகிறது நாடுகள் என்ன இல்லை, பவர் இல்லை, திறமை இல்லை, பட்டயம் இல்லை. இந்த நிலைமையோட சண்டைக்கு போனால் எல்லோரும் என்ன பண்ணுவாங்க? செத்துருவாங்க. ஆனால் என்ன ஆயிடுச்சு? ஸ்டார்ட் ஆயிடுச்சு. சவுல் என்ன பண்ணுவாருன்னு நமக்கு தெரியாது. சவுல் ஒரு ப்ரே பண்ணுற ஆளும் கிடையாது. ஆபத்து. ஜெபம் பண்ணாத ஒரு மனுஷன் தலைவனாக இருந்தான்னா ஆபத்து. ஜெபம் பண்ணாத ஒரு மனுஷன் எதையாவது பொறுப்பெடுத்து பண்ணான்னா ஆபத்து. ஜெபம் பண்ணாத ஒரு மனுஷன், கர்த்தருக்கு கீழ்ப்படியாத ஒரு மனுஷன், அதுவும் சண்டையை ஸ்டார்ட் பண்ணி வச்சான்னா ஆபத்து. இன்றைக்கு உலகத்தில் அநேக மக்கள் மரித்து கொண்டிருக்கிறது காரணம் தெரியுமா? ஈகோனால் நடக்கிற சண்டை. நாட்டுக்கு நாட்டுக்கு விரோதமாக யுத்தம் நடக்கிறது. எதுக்காக? ஒரே ஈகோ, பெருமைக்காக. ஆயிரக்கணக்கான, லட்சக்கணக்கான மக்கள் மரிக்கிறார்கள். முதல் உலக போர், ரெண்டாம் உலக போர், அதுக்கு முன்பதாக ஆயிரக்கணக்கான யுத்தங்கள் நடந்திருக்குது, கோடிக்கணக்கான மக்கள் மரித்திருக்கிறார்கள். ஆனால் தெய்வஜனமே, வசனம் சொல்கிறது யுத்தம் கர்த்தருடையது என்று. ஆக ஆண்டவர் தான் பேட்டில் ஃபீல்டை எப்படி யார் ஜெயிக்கணும் என்பதை நிர்ணயிக்கிறார். நம்ம கேர்ஃபுல்லாக இருக்கணும். சவுலை போல் இருக்கக்கூடாது. கர்த்தர் பாதத்தில் விழ போகிறோம், ஆண்டவர் கையில் கற்றுக்க போகிறோம், சாமியலுக்கு கீழ்ப்படிய போகிறோம், நம்ம லீடர்ஸ்க்கு கீழ்ப்படிய போகிறோம். வேறொருவரோட பெருமையை நம்ம எடுத்துக்க போகிறதில்ல. சிம்பிளாக சொல்லணும்னா லீடருக்கு கீழ்ப்படிய போகிறோம், இன்னொருத்தரோட பெருமையை நம்ம எடுத்துக்கொள்ள போகிறது இல்லை. இது ரெண்டு தான் நம்ம இன்றைக்கி கற்றுக்குறோம். வாங்க தேவஜனமே, நம்ம ஆண்டர்கிட்ட ப்ரே பண்ண போகிறோம். என்னென்னு ப்ரே பண்ண போகிறோம்னா, நம்ம எங்கெல்லாம் லீடர்ஸ் கீழ்ப்படியாமல் போனோமோ அதில் சாரி கேட்க போகிறோம். இரண்டாவது, இன்னொருத்தர் செய்ததை நம்ம செஞ்ச மாதிரி எங்கெல்லாம் தப்பாக ப்ரொபகேட் பண்ணமோ, ப்ரொமோட் பண்ணமோ, அட்வர்டைஸ் பண்ணமோ, நான் தான் பண்ணேன்னு சொன்னமோ, அதுக்காக மன்னிப்பு கேட்க போகிறோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. நம்ம எழுந்து நின்று கர்த்தர் சந்நிதியிலே சரணடைவோம். கண்களை மூடி பார்ப்போம். தேவஜனமே, கர்த்தருக்கு நாம் பிரியமானதை செய்ய வேண்டுமே. நாம் பெருமை உள்ளவர்களாக இருக்கக்கூடாது என்பதை கர்த்தர் விரும்புகிறாரே. தேவனுடைய பிரசன்னம் நிறைந்திருக்கிற இந்த நேரத்தில் எப்பயாவது எந்த இடத்துலையாவது ஆண்டவருக்கு கீழ்ப்படியாமல், நமக்கு மேலே உள்ள லீடர்ஸ் சொன்னதுக்கு கீழ்ப்படியாமல் எங்கெல்லாம் கர்த்தருக்கு விரோதமாய் நாம் செய்தோமோ அதுக்காக நம்ம ஆண்டவர்களை மன்னிப்பு கேட்க போகிறோம். தேவன் தான் ராஜா, அவர் தான் ராஜாதி ராஜா. இந்த பூமி அவருடையது. இந்த பூமியினுடைய ஓனர் இந்த பூமியில் 33.5 ஆண்டுகள் வாழ்ந்து சொன்னார். மனிதன் உலகம் முழுவதும் ஆதாயப்படுத்தினாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன என்று கேட்டார். ஒருவேளை நம்ம இந்த பூமியில் இருந்து நமக்கு யோசித்த நம்முடைய பெருமைக்காக ஏதாச்சும் நம்ம செய்து கர்த்தருக்கு பிரியமில்லாத நம்ம செய்தோம் என்றால் நம் கர்த்தர்களை மன்னிப்பு கேட்க வேண்டும். தேவஜனமே, ஒரு விசை கூட இந்த ரெண்டு காரியத்தை நாம் மனதில் வைத்துக் கொள்வோம். ஒன்று, ஆண்டவரே என்னுடைய லீடர்ஸ்க்கு கீழ்ப்படியாமல் என்ன செய்தனோ அதுக்காக மன்னிப்பு கேட்குறேன். இன்னொன்று, வேற யாருக்கு வர வேண்டிய கிரெடிட்டை நான் எடுத்துக்கொண்டேன்னா என்னை மன்னியுங்க ஆண்டவரே என்று சொல்லுவோம் என்றால் கர்த்தர் நம்மை வழிநடத்த வல்லவராக இருக்கிறார். நம்ம ஆண்டவருக்கு பிரியமானதை செய்யக்கூடிய கிருபையை கர்த்தர் நமக்கு செய்வாராக. உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்றுத்தாரும் தெய்வமே, உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்றுத்தாரும் தெய்வமே, நீரே என் தேவன், நீரே என் தேவன், உம் நல்ல பரிசுத்த ஆவியான
13 ஆம் அதிகாரம் 14 ஆம் வசனம் சாமுவேல் சவுலை பார்த்து புத்தியினமாய் செய்தீர், உம்முடைய தேவனாகிய கர்த்தர் உமக்கு விதித்த கட்டளையை கை கொள்ளாமல் போனீர், மற்றபடி கர்த்தர் இஸ்ரேலின் மேல் உம்முடைய ராஜபாரத்தை என்றென்றைக்கு ஸ்திரப்படுத்துவார், இப்பொழுதோ உம்முடைய ராஜபாரம் நிலை நிற்காது, கர்த்தர் தம்முடைய இருதயத்திற்கு ஏற்ற ஒரு மனுஷனை தமக்கு தேடி அவனை கர்த்தர் தம்முடைய ஜனங்கள் மேல் தலைவனாய் இருக்க கட்டளை இட்டார், கர்த்தர் உமக்கு விதித்த கட்டளையை நீ கை கொள்ளவில்லையே என்று சொன்னான். இந்த வசனத்தில் பார்க்கிறோம், ஒரு லீடருக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை சவுல் கொடுக்காம போகிறார். சாமுவேல் வர்றதுக்கு முன்பாகவே அவர் பலி செலுத்தி விட்டு ஆண்டவருக்கு விரோதமான காரியம் செய்கிறார் என்று நம்ம பார்க்கிறோம். இந்த இடத்துல சாமுவேல் வந்து பார்க்கும்போது அவர் எல்லாவற்றையும் செய்துட்டு தான் தான் பெருசு அப்படின்னு ஒரு பெருமையில் நிற்பதை நம்ம பார்க்கிறோம். இந்த இடத்துல சவுல் வந்து அவர்கிட்ட ஒரு மன்னிப்பு கூட கேட்கல. சாமுவேலோ அந்த இடத்துல அவரோட லீடராக இருந்து, ஸ்பிரிச்சுவல் லீடராக அவர் வந்து ஜபத்தோடு வந்து மக்களுக்கு கரெக்டான ஆலோசனை சொல்லும்படி வந்தார். ஆனால் சவுலோ அவரோட பெருமையில் நின்று நான் எல்லாத்தையும் செஞ்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போகிறத நம்ம பார்க்குறோம். அதனால் அவரோட ராஜபாரம் கூட நிலை நிற்காது என்று இந்த வேத வசனத்தில் நாம் கற்றுக்கொள்கிறோம். இந்த நேரத்துலேயும் இதை வாசிக்கும் போது நான் என்ன கத்துக்கிறேன்னா, நானும் ஊழியத்துக்கு அழைத்த அழைப்புல நான் வரும்போது கூட நிறைய முறை நான் வந்து ஊழியக்காருக்கு கீழ்படியாத நான் இந்த நேரத்துல நான் யோசித்து பாக்குறேன். முதலாவது நான் இப்ப கூட நான் என் ஊழியக்காரர்கிட்ட நான் சாரி கேட்கணும்னா, இன்னும் கூட நான் கீழ்படியாம போறேன்னா, நான் காலம் தாமதமா நான் வர்றது தான். எத்தனையோ முறை நான் அவர்கிட்ட நான் சாரி கேட்டுட்டு இருக்கேன், ஆனால் அதுக்கு என்ன சொல்யூஷனும் தெரிஞ்சோம், அதை நான் வந்து ஈஸியாக எடுத்துக்கிட்டு நான் போகும்போதெல்லாம் எனக்குள்ளே ரொம்ப மனக்கலக்கமாக இருக்கும். ஐயோ நம்ம போகிறோமே, நம்ம லேட்டாக போகிறோமே அப்படின்ட்டு. அது மட்டும் இல்லை, எத்தனையோ இடத்துல ஊழியத்தை கூட நம்பி என் கையில் கொடுக்கும்போது கூட நான் தான் பெரிய ஆள் அப்படின்னு நினச்சி நான் எத்தனையோ முறை நான் நடந்திருக்கேன். இந்த நேரத்தில் நான் அதுக்காகவும் நான் சாரி கேட்டுக்கிறேன். ஆண்டவர் என் கூட பேசுறாரு, நமக்கு மேலே லீடர் இருக்காங்க அப்படின்றத முதல்ல நான் தெரிஞ்சுக்கணும். அது மட்டும் இல்லை, அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை நான் கொடுக்கணும். எனக்குள்ள பெருமை வரக்கூடாது என்று இந்த நாளில் நான் கற்றுக்கினேன். இந்த நேரத்துலையும் நம்ம அது மாதிரி எந்த இடத்துல நான் ஊழியக்காருக்கு கொடுக்க வேண்டிய கணத்தை கொடுக்காம நம்ம பெருமையில் நம்ம போயிருந்தோம் என்றால், இந்த நேரத்தில் நம்ம ஆண்டவர்கிட்டேயும் நாம் மன்னிப்பு கேட்கலாம், நம்ம ஊழியக்காரர்கிட்டையும் நம்ம மன்னிப்பு கேட்கலாம். இந்த நேரத்தில் நம் நின்ற இடத்துல இருந்தே நம் இருதயத்தில் கைகளை வைத்து அவர்கிட்ட நம் மன்னிப்பு கேட்கலாமா? ரிஷதரிக்கர பர 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 ரிஷ
அப்பா பிதாவே இதோ இந்த நேரத்துல கர்த்தாவே எங்களை ஒரு விஷயம் மன்னிங்கப்பா எத்தனையோ இடத்துல எங்க பெருமிலே நாங்க போனோம்ப்பா வெக்கப்பட்டு நாங்க திரும்பி வந்தது நாங்க இந்த நேரத்துல நினைவு கூர்ந்து பார்க்கறோம்ப்பா அப்பா நாங்க பெருமையில போன இடத்துல எல்லாம் இது அவமானமும் பாயங்களுக்கு வந்ததப்பா இந்த நேரத்துல முழுமையா எங்களை அர்ப்பணிக்கிறோம்ப்பா முழுமையா எங்களை அர்ப்பணிக்கிறோம்ப்பா இது ஊழியக்கார் சொல்லும் போதெல்லாம் அவர் என்ன சொல்றது நான் என்ன செய்யறது அப்படினு எத்தனையோ இடத்துல அப்பா நாங்க அப்பா எங்க சுய புத்தியில சாய்ந்து நாங்க போனோம்ப்பா அப்பா இந்த நேரத்துல நாங்க ஊழியக்கார கிட்ட நாங்க மன்னிப்பு கேட்கறோம்ப்பா உள்ளத்தின் ஆழத்துல இருந்து மன்னிப்பு கேட்கறோம்ப்பா எங்களுக்கு மேல இருக்க லீடர் கிட்ட இருந்து கூட அவர் சொன்னாரு நான் செய்ய மாட்டேன்னு சொல்லி எத்தனையோ முறை நாங்க செஞ்சிருக்கோம்ப்பா இந்த நேரத்துல நாங்க சாரி கேட்கறோம்ப்பா நாங்க பாவமிடத்துல நாங்க சாரி கேட்கறோம் தகப்பனே இந்த நேரத்துல ஒரு விஷயங்களை மன்னிங்கப்பா இந்த நேரத்துல நாம அப்படியே ஆண்டவர்கிட்ட விட்டு கொடுக்கலாமா ஒரு ஷபா கரபர பஷதரி கரபா கரபர பர 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 கரபர பர 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 ஒரு தரபோஷதரி கரபர பர பர உள்ளத்தின் ஆழத்துல இருந்து நம்ம சாரி கேட்கலாம் இதோ வெளியரங்கமா நம்ம கேட்டு போகாதபடிக்கு உள்ளத்தின் ஆழத்துல இருந்து நம்ம ஆவி ஆத்மா சரீரத்தை அவருக்கு முழுமையா அர்ப்பணிச்சு நம்ம விட்டு கொடுத்து நம்ம கேட்கலமா ஓ ரிகமோஷ பக்கர பர பக்கர பர பர பக்கர பர பர வாசதரி கர பக்கர பர 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 ஓ ரிகர வாசதரி கர பக்கர பர 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 அப்பா உம்மிடத்துல உள்ளத்தின் ஆழத்துல இருந்து நாங்க அப்பா சாரி கேட்கறப்பா அப்பா எந்த இடத்துல நாங்க துணிகரமா நாங்க செய்தோமோ இந்த நேரத்துல அப்பா எங்களை ஒரு விசை நீங்க மன்னிங்கப்பா துணிகரமா போனப்பா எங்களை ஒரு விசை நீங்க மன்னிங்கப்பா ஒரு விசை நீங்க மன்னிங்கப்பா இதோ இந்த நாள் அப்பா நாங்க ஒரு முடிவு எடுக்கிறோம் தகப்பனே இனியும் தகப்பனே அப்பா உம்மிடத்துல செபித்து விட்டு நாங்க போகிறோம் சொல்லி இந்த நாள்ல நாங்க முடிவு எடுக்கிறோம்ப்பா அப்பா இதோ கர்த்தாவே ஊழியக்காரருக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை கொடுத்து நாங்க செயல்படுறோம் இந்த நாள்ல அப்பா நாங்க ஒரு முடிவு எடுக்கிறோம் தகப்பனே இந்த நேரத்துல எங்களை தாழ்த்துக்கிறோம் 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 அப்பா உம்மை மாத்திரம் ஏத்துக்கிறோம் அப்பா இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமென் 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 இந்த நேரத்துல கூட நம்ம ஒரு தீர்க்க தரிசன செயல் நாம் செய்யலாம் நம்ம இடத்துல நம்ம போதகர் நம்ம முன்பாக இருக்கிறாரு நம்ம எத்தனையோ முறை நம்ம லீடரை தாண்டி நம்ம போய் துணிகரமா செயலை செய்து அந்த இடத்துல வெக்கப்பட்டு நம்ம வந்திருப்போம் இந்த நேரத்துல நம்ம ஊழியக்கார் நம்ம முன்பாக இருக்கிறார் அவர் முன்பாக வந்து நம்ம அவர்கிட்ட ஒரு சாரி கேட்டு நம்ம மன்னிப்பு நம்ம கேட்டுட்டு அதை இனியே நம்ம செய்ய மாட்டோம் நம்ம ஒரு முடிவு எடுக்கலாம் கர்த்தர் தாமே ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக ஆமென் ஷாலோம் தேவ ஜனமே ஆண்டவர் நம்மை நிறைய நேரத்தில் ஊழியத்துக்கு அழைச்சிருப்பார் தம்முடைய ஊழியத்தை கொடுத்துருப்பார் ஆண்டவர் நம்மளை அபிஷேகம் பண்ணியிருப்பார் ஆனால் நம்ம நிறைய நேரத்தில் நம்முடைய செயல்களில் நம்முடைய கிரியைகளில் நம்முடைய ஆக்ஷன்ஸில் பெருமையாக நடந்து ஆண்டவரோட மேலன்ற மாதிரி நினச்சிருப்போம் இல்லை நம்மை அபிஷேகித்த பெரியவங்க இருப்பாங்க ஊழியக்காரங்க இருப்பாங்க செல் லீடர்ஸ் இருப்பாங்க அவங்களோட நம்ம பெருசாக நினச்சிருப்போம் அந்த மாதிரி போனதுனால தான் சவுலுக்கு இன்றைக்கி டேஞ்சர் வந்துச்சு அது மாதிரி எந்த டேஞ்சரும் நமக்கு வரக்கூடாதுன்னா நம் மறுபடியும் கர்த்தர் இடத்துல சரண்டர் ஆக வேண்டும் நம்ம நல்லா தெளிவாக ஸ்டடி பண்ணி பார்த்தோம்னா மகிமை கர்த்தருடையது கணம் கர்த்தருடையது பெருமை கர்த்தருக்குரியது நமக்கு எதுவுமே இல்லை நம்ம ஒரு அப்ரோஜனமான வேலைக்காரர்கள் ஊழியக்காரர்கள் ஆண்டவர் நமக்கு என்ன கொடுத்தாரோ அதை நம்ம என்ன பண்ணோம் செய்யணும் ஒருவேளை என்றைக்காவது நம்மளை மிகப்பெரிய ஆளுங்களாக நம்ம நினச்சிருந்தோம்னா இப்போ ஆண்டவர்களை சாரி கேட்கலாம் ஆண்டவரே என்னை தாழ்த்துகிறேன் தரை மட்டும் தாழ்த்துகிறான் நீர் கொடுத்த ஊழியம் நாங்கள் இதுக்காக ஒன்றும் பெரிய தியாகம் பண்ணல ஆனால் எங்கள் ராஜாதி ராஜா இயேசு மகாராஜா சிலுவையில் தன் ஜீவனையே கொடுத்து தம் ரத்தத்தையே சிந்தி இன்றைக்கு பிதாவாகிய தேவனால் ராஜாவை அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறார் அப்பா நாங்கள் எந்த இடத்துலலாம் சாமி உமக்கு விரோதமாய் பெருமையாய் செய்தோம் அவைகளுக்கெல்லாம் மன்னிப்பு கேட்கிறோம் ராஜ்யமும் மகிமையும் வல்லமையும் என்றென்றைக்கு உம்முடையவைகள் ஆண்டவர் உம்முடைய மகிமையும் உம்முடைய பேரையும் உம்முடைய புகழையும் எதையும் எங்களால் எடுக்க முடியாது
இதோ நாங்கள் சவுலை போல இல்லாதபடிக்கு எங்களை அர்ப்பணிக்கிறோம். எங்கள் பெருமைகளை ஓரம் கட்டுகிறோம். நாங்கள் தான் நான் தான் என்கிற எங்கள் எல்லா நினைவுகளை ஓரம் தூர எரிகிறோம். எங்கள் இயேசுதான் எல்லாம் என்று உம் சந்நிதியில் சரணடைகிறோம். உம் நாமத்தின் மகிமைக்காக எங்களை தரை மட்டும் தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். எங்களை தாழ்த்துகிறோம். பெருமை உள்ளவனுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவனுக்கோ கிருபி அளிக்கிறார் என்று வசனம் சொல்கிறதே. இந்த நிமிஷத்திலிருந்து எல்லா பெருமையான காரியங்களையும் எங்களை விட்டு விலக்குகிறோம். எங்கள் ராஜாதி ராஜாவின் சந்நிதியிலே சரணடைகிறோம். எங்களை ஏற்றுக்கொண்டு எங்களை மன்னித்து எங்களை வழிநடத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபங்களை எடுக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தரிடத்தில் நாம் தாழ்த்தி கர்த்தர் நமக்கு கொடுக்கிற ஆசீர்வாதங்களை நாம் இன்னும் பெற்றுக்கொள்வோமாக. ஷாலோம், 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 ஷாலோம். காட் பிளஸ் யூ ஆல்.